வணக்கம் நண்பா. சீர் மரபினர் பிற்படுத்தப்பட்டோருக்கு 15 லட்சம் வரை வங்கி கடனுதவி அனைத்து மாவட்டங்களிலும் வழங்கப்படுகிறது. எவ்வாறு விண்ணப்பிக்கலாம்? விண்ணப்பிக்க அழைப்பு. கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் ஜெயச்சந்திர பானு ரெட்டி வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பு. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் மேம்பாட்டுக் கழகத்தின் கீழ் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் இனத்தவர்கள் சமூக பொருளாதார மேம்பாடு அடைய 2021-22 ஆண்டிற்கு பொது கால கடன் திட்டம், சிறு கடன் திட்டம், சுய உதவு குழுக்களுக்கான கடன் திட்டம், கறவை மாடு கடன் திட்டம் ஆகியவற்றுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த திட்டத்தில் பயன்பெற குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். மனுதாரருக்கு 18 வயது முதல் 60 வயது வரை இருத்தல் வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டுமே கடனுதவி வழங்கப்படும். சுய உதவி குழு தொடங்கி 6 மாதங்கள் பூர்த்தியாகி இருக்க வேண்டும். மேலும் திட்ட அலுவலரால் மகளிர் திட்டம் தரம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். பொது கால கடன் திட்டத்தின் கீழ் சிறுதொழில் வியாபாரம் செய்ய தனிநபர்களுக்கு அதிகபட்சமாக ₹15 லட்சம் வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. சுய உதவு குழுவில் உள்ள மகளிருக்கு சிறு கடன் வழங்கும் திட்டத்தின் கீழ் அதிகபட்சம் 1 லட்சம் வீதம் ஒரு குழுவிற்கு 15 லட்சம் வரை 4% வட்டி விகிதத்தில் கடனுதவி வழங்கப்படுகிறது. மகளிருக்கான புதிய பொற்கால திட்டத்தின் கீழ் 2 லட்சம் வரை 5% ஆண்டு வட்டி விகிதத்திலும் கடன் வழங்கப்படுகிறது. ஆடவருக்கான சிறு கடன் வழங்கும் திட்டத்தின் கீழ் சுய உதவி குழுவில் உறுப்பினராக உள்ள ஆடவருக்கு ஒரு நபருக்கு 1 லட்சம் வீதம் ஒரு குழுவிற்கு 15 லட்சம் வரை 5% வட்டி விகிதத்தில் கடனுதவி வழங்கப்படுகிறது. 2 கறவை மாடுகள் வாங்க ₹60,000 வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. மேலும் கடனுதவி விண்ணப்பங்களை கிருஷ்ணகிரி கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்திலும், இணைப்பதிவாளர், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் அனைத்து கூட்டுறவு வங்கி கிளைகளிலும் நேரில் பெற்றுக்கொள்ளலாம். இவ்வாறு கலெக்டர் தெரிவித்துள்ளார். இதை போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.